أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். அலம் தர இலல் மலை மின் பனி இஸ்ரائيل மின் பஅதி மூஸா இஸ் காலு லிநபியில் லஹு பஅத் லனா மலிகன் நுகாதில் ஃபி சபீலில்லாஹ் قال هل عسيتم إن كتب عليكم القتال ألا تقاتلوا قالوا وما لنا ألا نقاتل في سبيل الله وقد أخرجنا من ديارنا وأبنائنا فلما كتب عليهم القتال تولوا إلا قليلا منهم வல்லாஹு அலீமும் பிஸ்ஸாலிமீன். மூசாவுக்கு பின்னர் இஸ்ரவேலர்களின் தலைவர்களுக்கு ஏற்பட்ட நிலைமைகளை பற்றி நீர் சிந்தித்து பார்க்கவில்லையா? அல்லாஹுவின் வழியில் நாங்கள் போர் புரிவதற்காக எங்களுக்கு ஓர் அரசனை நியமனம் செய்யுங்கள் என்று அவர்கள் தம் நபியிடம் கூறிய போது, அவர், போர் உங்கள் மீது விதியாக்கப்படும் போது நீங்கள் போர் புரியாமல் இருந்துவிட்டால் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், எங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டும் எங்கள் பிள்ளைகளை விட்டு பிரிக்கப்பட்டும் இருக்கும் போது அல்லாஹ்வின் பாதையில் நாங்கள் போர் புரியாமல் இருக்க எங்களுக்கு என்ன கேடு என்று கூறினார்கள். ஆனால் போர் புரியுமாறு அவர்களுக்கு கட்டளையிடப்பட்ட போது அவர்களில் ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் அனைவரும் பின்வாங்கிவிட்டனர். மேலும் அல்லாஹ் இத்தகைய அக்கிரமக்காரர்கள் ஒவ்வொருவரையும் நன்கறிவான்.